ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமாக ஒரு இன்டர்நெட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பேங்க் நிஃப்டி 1 PM இன்டர்நெட் ஸ்ட்ராட்டஜி. என்னடா இவன் 1 PM இன்டர்நெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறானே, இதில் என்ன விஷயங்கள் இருக்குது, ஏன் நான் வந்து 1 PM இன்டர்நெட் ஸ்ட்ராட்டஜி வந்து எடுக்க சொல்கிறேன், இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ வந்து மார்னிங் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா எப்போ எப்படி ஓப்பன் ஆகுனா இயோஸ் மார்க்கெட் எந்த எப்படி க்ளோஸாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஓப்பன் ஆகி அதாவது கேப் அப்போ கேப் டவுனாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் மார்க்கெட் மூவ் ஆகும், சரிங்களா? கொஞ்சம் நேரம் மார்க்கெட் மூவ் ஆகும், மார்க்கெட் ஸ்டேபிள் ஒரு ஸ்டேபிள் ஆகிறதுக்கு வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour டைம் எடுத்துக்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஜுவலாக போகும், சரிங்களா? அப்புறம் ஒரு 2:00 ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வாலட்டைல் இருக்கும். அதுக்கப்புறம் 12:30 வந்து யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அனதர் ஒரு 30 minutes வெயிட்டிங் பீரியட். ஸோ அந்த 12:30 1:00 அந்த வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம், சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் காலையில் யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆன பொறுத்து ஓப்பன் ஆகி ட்ரேட் போயிட்டுருக்கோம். 12:30 நம்மளுக்கு மேலும் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும், யூரோப்பியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, அது பாசிட்டிவ் ஓப்பன் ஆகாத நெகட்டிவ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம், அது வந்து 1 மணிக்கு மேலே. ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் என் செஷன் நீங்கள் எடுத்து பாருங்கள், 1 மணிக்கு மேலே பேங்க் நிஃப்டியோ இல்லை நிஃப்டி வந்து அவ்வளோ தூரம் பெருசாக வாலட்டைல் அதிகமாக இருக்காது, சில சமயம் வாலட்டைல் அதிகமாக இருக்கும், பட் பேங்க் நிஃப்டி நமக்கு அப்படி இல்லை, இந்த வாலட்டைல் அதிகமாக இருக்கும். நீங்கள் என் செஷன் கூட எடுத்து பாருங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா அந்த 1 PM இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. அது என்னங்க 1 PM இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜினா, வாங்க நம்ம வீடியோக்கள் போகலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதாவது என்ன, இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடாலஜி தான். ஓகே, ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் 12:30 ஓப்பன் ஆகுது. ஓகே, நம்ம வந்து 1 மணிக்கு மேலே ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது என்னென்னா 12:00 ஒரு மணிக்குள்ளே நடந்த ட்ரான்சாக்ஷன், அதாவது 12:00 ஒரு மணிக்குள்ளே நடந்த ட்ரான்சாக்ஷன். அது வந்து இன்ட்ராடே மேக்ஸிமம் 5 minutes நினச்சிக்கே வச்சுக்கோங்க. நான் இப்போ சொல்ல வர விஷயத்தை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதாவது என்னென்னா அந்த 12:00 ஒரு மணி வரைக்கும் நடந்த ட்ரான்சாக்ஷன் ஹை லோ மார்க் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 16:00 இதில் வந்து 12:00 ஒரு மணி ட்ரான்சாக்ஷன் நான் வந்து ஹை லோ வந்து மார்க் பண்ணி வைக்க போகிறேன், சரிங்களா? ஸோ 12:00 எங்கே இருக்குது, 12:50, இது 5 minutesனால கேன்சல் நிறையா இருக்குது. நம்ம வந்து ஒரு 15 minutes அப்படின்னா அது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இதான் 12:00 கழிச்சிருக்கு. ஸோ இந்த லோவை நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹையை மார்க் பண்ணோம். ஸோ 1:00 கழிச்சிருக்கு, 1:00 வரைக்கும் அதோடய ஹை, இது 12:50, 12:00, 1:00. ஸோ இதுதான் ஹை. இப்போ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு புரியும், மார்க்கெட் 12:00 1:00 நடந்த ட்ரான்சாக்ஷன் ஹை லோ மார்க் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், மார்க்கெட் வந்து இது கூட தான் ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஒரு பெருசாக ஒரு இல்லை, மார்க்கெட் சைட்வைஸ் 12:00 கிட்டத்தட்ட 3:30 வரைக்கும் சைட்வைஸ், கிட்டத்தட்ட ஒரு 3:30 மார்க்கெட் சைட்வைஸில் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து இதுலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ லாஸை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம், மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் சைட்வைஸ். ஸோ நம்ம வந்து 12:00 அது 1 மணிக்கு மேலே நம்ம வந்து ட்ரேடும் எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ எப்போ ட்ரேட் இருக்குன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ கிரீன் ஹேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து லாங் பொசிஷன் எடுக்கலாம். இந்த லோ பிரேக் பண்ணி ஒரு ரெட் கலர் ஹேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் எடுக்கலாம், சரிங்களா? அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியோட முக்கியமான விஷயங்கள். இப்போ 16:00 வந்து நமக்கு வந்து எந்த ஒரு ட்ரேடுமே கிடைக்கல, சரி. நம்ம வந்து அதாவது இந்த ட்ரேடு வந்து எல்லா நாளும் கிடைக்காது, சரிங்களா? கிடைக்காம நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அதுதான் வந்து முக்கியமான விஷயங்கள். எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை, நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்போ அப்ளிகபிள் ஆகுதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். சரி, 15:00 பார்க்கலாம். இப்போ ஹைலோ நம்ம மார்க் பண்ணி பார்க்கலாம், 12:10, 12:05. ஓகே, இது 12:00. ஓகே, இப்போ ஹை வந்து எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, இதுதான் அதிகபட்சமாக ஹை, அதிகபட்சமாக ஹை. ஓகே, இப்போ நம்ம வந்து லோ வந்து மார்க் பண்ணணும் இல்லையா, லோ ஓதோ 1 மணி லோ நம்ம வந்து இங்கே வந்து
லோ வந்து ஓகே லோ வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ ஹை வந்து 23,971 ரூபா, லோ வந்து 23,751 ரூபா. 23,971 ரூபா பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகி நம்ம ஒரு லாங் பொசிஷன் எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து கிட்டத்தட்ட 3:25 நம்ம அந்த லோவை பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலி இங்கேயே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு, பட் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் இங்கே தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சும்மால் ஒரு ஹாப் ஒரு க்ரீன் கேண்டில் மூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகுது, அதனால தான் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணி ஒரு நியூ ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகணும். ஸோ ஃபார்ம் ஆயிருக்கு, 23,750 ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆகி அன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் மார்க்கெட் எங்கே போயிருக்குன்னா 22,000 கிட்டத்தட்ட 23,000 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ பாருங்க, 700 பாயிண்ட் டவுன். 15ஆம்தேதி எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். நம்ம வந்து டெய்லி 100 பாயிண்ட்ஸ் எடுக்கிறது ஒரே நாள் 700 பாயிண்ட் கிடச்சி எவ்வளோ பாருங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து இந்த ஹையை வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ். சரி, இப்போ வந்து 16ஆம்தேதி பார்த்துட்டோம், 15ஆம்தேதி பார்த்துட்டோம், இப்போ 14ஆம்தேதி பார்க்கலாம். நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஹிண்ட்டு தான் தரேன். அந்த ஹிண்ட்டு தான் வச்சு, அந்த ஹிண்ட்டு வச்சு நம்ம வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது, அந்த ஹிண்ட்டு தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நான் இப்போதைக்கு ஓகே, இப்போ நம்ம வந்து 12 மணிக்கு அந்த லோ ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணணும். 12 மணி எங்கே இருக்கு, ஹேண்டில்ஸுக்கு எங்கே இருக்குது, இதை 12 மணி ஹேண்டில்ஸுக்கு. ஸோ அதிகபட்சமாக லோ வந்து இது தான், அது 12 மணிலேருந்து 1 மணி இருக்கும் அதிகபட்சமாக லோ, இதுதான் லோ. இப்போ ஹை வந்து மார்க் பண்ணணும் இல்லையா, ஹை. அதாவது நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் இருக்கும். ரொம்ப இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இந்த காம்ப்ளெக்ஸ் பண்ணுறதெல்லாம் நமக்கு கிடையாது. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் ஒரு இண்டிகேட்டர் ரெண்டு இண்டிகேட்டர் அவ்வளோதான். மற்றபடி நம்ம இண்டிகேட்டர் நமக்கு தேவையே இல்லை. இண்டிகேட்டர் வச்சு நம்ம கன்ஃபியூஸாக இருக்குது, இண்டிகேட்டர் இல்லாமலே நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இது 1 மணி கழிச்சு அப்போ நாங்கள் போது இதுதான் அதோடய ஹை. இப்போ நல்லா பாருங்கள், ஹை வந்து 23,442 ரூபான்னு இருக்குது, லோ வந்து 23,251 ரூபா. ஸோ நம்மளுக்கு இங்கே பாருங்கள் எத்தனை மணிக்கு, 2:20 இதை பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு, அப்படியே கீழேருந்து பாருங்கள், கீழேருந்து வந்து இதை வந்து பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகிருக்கு. 23,473 ஓப்பன் ஆகி மார்க்கெட் எங்கே வரைக்கும் போயிருக்கு பாருங்கள், மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது, இன்ட்ராடே க்ளோஸ் ஆகும்போது 24,000 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 300 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம 14ஆம்தேதி 300 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ நமக்கு என்னென்னா ஃப்ரைடே மட்டும்தான் அது கிடைக்கல ட்ரேடு, மித்த நாள்லாம் ட்ரேடு ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து என்னென்னா நம்ம லாஸை வந்து ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ 13ஆம்தேதி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹை லோ மார்க் பண்ணலாம். இதுதான் 12 மணி ஹேண்டில்ஸுக்கு, இது வந்து 1 மணி ஹேண்டில்ஸுக்கு. அப்போ லோ வந்து இதுதான், இதுதான் லோ, இது 12 மணி ஹேண்டில்ஸுக்கு இல்லையா, இதுதான் ஹை, இதுதான் ஹை. மார்க்கெட் பாருங்கள் எங்கேயுமே பிரேக் ஆகவே இல்லை, ஒரு சைட் வேஸ்ட்லாம் போயிட்டுருக்கு 3.5 மணி நேரமாக. ஸோ நம்ம வந்து 13ஆம்தேதி நம்ம எந்த ட்ரேடு எடுக்க வேணாம், ஏன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் பாரு காலையிலேருந்தேமே மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது, அதனால் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்க வேணாம். அப்போனா 13, 14, 15, 16 நாலு நாளில் வந்து 2 நாள் ட்ரேட் கிடச்சிருக்கு. அதில் வந்து 15ஆம்தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 பாயிண்ட் கிடச்சிருக்கு, 14ஆம்தேதி வந்து 300 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ 2 நாள்லேயே உங்களுக்கு 1000 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, 1000 பாயிண்ட்னு எவ்வளோ ஆச்சு, 100 பாயிண்ட்னாலே 2,500 ரூபா, 1000 பாயிண்ட்னால் 25,000 ரூபா. உங்களுக்கு அதை 50%னாலும் 12,500 ரூபா கிடச்சிடும், 2 நாளில் உங்களுக்கு 12,500 ரூபா. இப்போ வந்து 12ஆம்தேதி பார்க்கலாம். நம்ம இந்த 1 வீக் லாஸ்ட் 1 வீக் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். 12ஆம்தேதி ஓகே, ஒரு இதுதான் லோ, 1:15 ஒரு மணி, அப்போ இதுதான் லோ, லோ மார்க் பண்ணிச்சு, இந்த ஹேண்டில்ஸுக்கு தான் லோ. இப்போ வந்து ஹை 1:12:35, அப்போ இதுதான் வந்து ஹையாக இருக்கும். நமக்கு இங்கே தான் ஒரு கிடச்சிருக்கு 3:15 தான். ஸோ அது என்னென்னா 12ஆம்தேதி வந்து ஒரே ஒரு ஹேண்டில்ஸுக்கு மட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு.
23,700 23,600 ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இங்கே 12ஆம்தேதி ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கு, 13ஆம்தேதி எந்த ட்ரேடும் கிடைக்கல, 14ஆம்தேதி ஒரு 300 பாயிண்ட்டு, ஸோ டோட்டல் 400 பாயிண்ட்டு, 15ஆம்தேதி ஒரு 700 பாயிண்ட்டு, ஸோ 1100 பாயிண்ட்டு, 16ஆம்தேதி இந்த ட்ரேட் இல்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஒரு 300 எவ்வளோ ஆச்சு, 400 ப்ளஸ் ஒரு 700 1100 பாயிண்ட்டு. 1100 பாயிண்ட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 1100 பாயிண்ட் டிவைடட் பை ஆவரேஜ் 5 டேஸ்ன்னு வச்சுக்கலாம், 220 பாயிண்ட் ஒரு நாளைக்கு நமக்கு 220 பாயிண்ட் கிடைக்குது. இன்ட்டு 25 லாக் சைஸ் இல்லையா, ஸோ 5500. ஸோ ஒரு நாளைக்கு ஆவரேஜ் நமக்கு 5500 கிடச்சிருக்கு, இன்ட்டு 4 டே, இன்ட்டு 5 டேஸ், 27,500 ப்ராஃபிட். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 60% நாளுமே நமக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள், 27,500 60%னால 16,500. நம்ம அந்த ரவுண்டோ 15,000 வச்சுக்கிட்டாலுமே ஒரு வாரத்துக்கு 15,000னா 4 வாரத்துக்கு உங்களுக்கு 60,000 ரூபா. பட் வந்து எல்லா வாரமே ஒரே மாதிரி கிடைக்காது, பட் நம்ம வந்து கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் நடந்துக்கிற வந்து ஹையில் மார்க் பண்ணி ஹையை பிரேக் பண்ணி ஒரு நியூ க்ரீன் ஹேண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா பை பண்ணுங்கள், லோவை பிரேக் பண்ணி நியூ ரெட் ஹேண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா செல் பண்ணுங்கள். இது நான் 1 வீக் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், 1 வீக்கில் 3 டேஸ் நம்மளுக்கு ட்ரேட் கிடச்சிருக்கு, 2 டேஸ் நம்ம ட்ரேட் கிடைக்கல. அதே மாதிரி அதுக்கு முந்தின வாரமும் நீங்கள் வந்து பாருங்கள், 1 மணி 1:20 இதுதான் அதோடய ஹை. 12 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா அது ஹை தான், இது 12:10 12 இது ஹை. ஸோ ஹையை பிரேக் பண்ணி இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கு, பிரேக் ஆகி மேலே போயிருக்கு. நீங்கள் ப்ரீவியஸ் சென்சேஷன் பாருங்கள். நான் சொல்கிறேன் வந்து நான் 1 மணிக்கு அனலைஸ் பண்ணி உங்கள் லைஃப் அனலைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன், ப்ரீவியஸ் சென்சேஷனையும் நீங்கள் பாருங்கள் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொல்கிறதையும் இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பாருங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் ஒன்று நெக்ஸ்ட் 1 வீக் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள், மோர் தேன் 70% ரிட்டர்ன் வருதான்னு பாருங்கள். இந்த tradingview.com நம்ம வந்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணலாம். நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் பாருங்கள், மோர் தென் 70% ரிட்டர்ன் வந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைவ் ட்ரேடிங் உள்ளே வாங்க, சரிங்களா? ஸோ நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.